அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் தரமான சம்பவம், உலகம் முழுவதும் ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வந்து பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. மருத்துவமனை இயங்கலை, விமான நிலையங்கள் இயங்கலை, ரயில்வே நிலையங்கள் இயங்கலை, எல்லாமே ஸ்தம்பித்து போச்சு. அதுக்கான காரணங்கள் என்ன? வழக்கம் போல் இது ரஷ்யா தான் காரணம்னு சொல்லுவாங்களா அப்படின்னா ஆல்மோஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கான காரணங்களையும் நம்ம இதில் அப்படியே அடுக்க போகிறோம் என்னென்னு சொல்லிட்டு வரிசையாக. அதை தாண்டி இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல், மறுபடியும் ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க. ஹவுதிக்கில் வந்து மறுபடியும் ஒரு செங்கடலில் ஒரு கிளைம் பண்ணியிருக்காங்க. இப்போ சமீப காலமாக ஹவுதிக்களுடைய தாக்குதல் ரொம்ப அதிகமாகிடுச்சு. அமெரிக்காவுடைய அந்த இடத்துல இருக்கக்கூடிய கப்பல் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்க்குறாங்கன்னு தெல்ல தெளிவாக தெரிகிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை ஒரு அலசு அலசிட்டு நம்ம போயிடலாம். சரியா, தயாரா? வீடியோ பதிவை முடிச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடலாமா? ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் விவகாரத்தை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயத்தை ஒன்று பேசலாம். நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லுவீங்க. நீங்கள் சாதாரணாலே கிடையாது, நிறைய உலக அரசியலில் தெரிஞ்சவங்க. இந்த கேள்விக்கான விடைகள் நான் உங்களிடம் வந்து எதிர்பார்க்குறேன். ரவாண்டாவில் எலெக்ஷன் நடக்குது. ரவாண்டா அப்படின்றது இந்த வரைபடத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஒரு குட்டி நாடு, 1.38 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு குட்டி நாடு. 2000 அங்கே இருக்கக்கூடிய பிரசிடண்ட் யாருன்னா பால் கேக்மேன். கேகேம் தான் அவரோட பேர். பால் கேகேம் தான் அங்கே பிரசிடெண்ட்டாக இருந்துட்டு வராரு. இப்போ கிட்டத்தட்ட 4வது டைம் அவர் எலெக்ஷனில் போட்டிடுறார். 2000 ஒவ்வொரு 5-5 வருஷமாக கலெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4வது வருஷமாக வந்து வராரு அவர். ஸோ 4வது வருஷமாக வரும்போது அவர் மீது மக்கள் அதிருப்தி இருக்குமா, இல்லை அவருக்கு எதிராக ஓட்டு ஏதாவது போட்டிருப்பாங்களா அப்படின்னா இல்லைங்க. 99.15% மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. எதிர்த்து போட்டிட்டாங்கல்ல 2 பேர், அவங்க பாருங்க, ஒருத்தர் வந்து 0.53%, இன்னொருத்தர் வந்து 0.32% அளவுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஐ மீன் வெறும் 3000-4000 ஓட்டு கூட வாங்கலன்றாங்க அவர் எதிர்த்து போட்டிட்டவங்க. இப்படி ஜனநாயக நாட்டில் 2000 ஒருத்தர் பிரசிடெண்ட்டாக இருக்கிறாரு, கொஞ்சம் கூட எதிர்ப்பலையே சமாளிக்காமல் 99.15% அளவுக்கு ஓட்டு வாங்கியிருக்கிறாருன்னா, நார்த்து வடகொரியானுடைய கிம் ஜாங் அன்னவே அவர் மிஞ்சிட்டாரு. அவர் 99.85 வாங்கினார். இருந்தாலும் வெளிப்படையாகவே அவர் அங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி இருக்கிறது, சர்வாதிகாரம் நடக்கிறது, அதனால் அங்கே வாங்குறாரு அப்படின்றதுல ஒரு நியாயம் இருக்குது இல்லையா? ஆனால் இங்கே ஓட்டெடுப்பு நடத்தி ஓட்டெடுப்பில் இந்தளவுக்கு ரவாண்டா வாங்கியிருக்கிறது எங்கேயோ தவறு நடந்திருக்கிறது. யாரா நம்ம சப்ஸ்கிரைபர் ரவாண்டாவில் இருந்தீங்க அப்படின்னா இதை பற்றின விளக்கங்கள் கொடுங்க. என்ன நடந்திருக்கிறது? எப்படி 99.15% அளவு ஓட்டெடுப்பு வாங்கினாரு? அதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் நாளைக்கு இதை பற்றி நான் தெளிவு பண்ணுறேன். ஃபுல்லாக படிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக வந்த செய்தியினால இப்போ சுட சுட இங்கே உங்ககிட்ட எடுத்து அப்படியே பரிமாறிட்டு இருக்கேன். ஸோ இந்த செய்தி எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. தெரியாதான் போல, கொஞ்சம் கூட எதிர்ப்பிலேயே மனுஷன் சம்பாதிக்கலையே அப்படின்ற மாதிரி பார்த்தா ஒன்று. 2வது விஷயத்து ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்டு போயிடுறோம். காலையில் யூகேவில் ஹாரிஸில் அப்படின்ற ஒரு பகுதியில் நடந்த ஒரு கலவரம். கலவரம் அப்படின்னா காவல்துறையோட வாகனங்கள் எரிக்கப்பட்டது, மீதியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். அதில் எனக்கு பதில் வீடியோ வந்திருந்தது. அந்த பதில் வீடியோ வருவதற்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய லீட்ஸ் கவுன்சிலர் மொய்தீன் அலி, அவர் தான் பெரிய அளவுக்கு ஆரம்பத்தில் அந்த போராட்டத்தை கூட்டிகிட்டு போனார். அவரோட தலைமையில் தான் போராட்டம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து வன்முறை களமாக மாறியது அப்படின்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். பட் ஆனால் அவர் வந்து அந்த வாகனங்களை எரிக்கிறது மீதி எல்லாமே வந்து இந்த வீடியோ பதிவு கூட அதான் சொல்ல வருது, அவர் தடுத்திருக்கிறார். இது வந்து நம்ம நாடு, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் ஏன் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பெரிய அளவுக்கு தடுத்திருக்காங்க. எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடத்துல வந்து தடுத்தாங்க அப்படின்ற வீடியோ பதிவும் அனுப்பியிருந்தாங்க. ஒன்று. 2வது பதிவு என்ன அப்படின்னா, ஒரு 6-7 குழந்தைங்களை கொண்டு போனாங்க இல்லையா, அந்த 6-7 குழந்தைகள், குறிப்பாக யூகேல நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். முன்று வீடியோ பதிவில் பார்த்தவங்களுக்கு கிளியராக புரியும் நினைக்கிறேன். யூகேல நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அந்த குழந்தைகளில் 6 பேரில் ஒரு 2-3 பேர் வந்து கிறிஸ்டியனும் இருந்தாங்க, இஸ்லாமியர்களும் இருந்தாங்க. ஸோ அதில் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர் குழந்தைகள் இல்லை அப்படின்ற இன்னொரு விஷயத்தை சொன்னாங்க. அதே மாதிரி பல்கேரியா பிளஸ் ரொமானியா, இந்த நாட்டிலிருந்து அகதிகளோட குழந்தைகளை தான்
அரசு காப்பகத்துக்கு கொண்டு போனாங்க அப்படின்ற ஒரு தகவலும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கான கிளாரிட்டியும் நான் கொடுத்துறேன் நான். என்ன ஒரு விஷயம் நம்மளுக்கு பதில் ரிப்ளை வருது அப்படின்னும் வீடியோ பதிவோடு வரும்போது நான் உங்ககிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான் ஒன்று. சரி, இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் விஷயத்துக்கு போயிடலாம். மைக்ரோசாஃப்ட் விஷயம் பொறுத்த வரைக்கும் காலையிலேருந்தே நீங்கள் பிரதானமாக கிட்டத்தட்ட பார்த்துருப்பீங்க. நான் கூட அப்டேட் போட்டிருந்தேன், ப்ளூ ஸ்க்ரீன் நிறைய விமான நிலையங்கள் ஒட்டுமொத்தமாக முடங்கி போச்சு. இந்த வீடியோ பதிவை பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒட்டுமொத்தமாக விமான நிலையங்கள் எங்கே தரையிறங்க முடியாமல், இல்லை கிளம்புறதுக்கு கரெக்டான அப்டேட் வராமல், என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் நிறைய பயணிகள் ஃபுல்லாக உலகளாவிய அளவில் பெரிய தாக்கம் ஏற்பட்டது மைக்ரோசாஃப்டினுடைய செயலி வந்து செயலிழந்ததுனால. சரி, எப்படி செயலிழந்தது, எதனால் செயலிழந்தது அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்துடலாம். நார்மலாக ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிப்பாங்க. ஹார்ட்வேர் அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய பொருள், அதாவது நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணுறோன்னா வெளில இருக்கிற சிஸ்டம் கீபோர்டு சிபியூ அந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர்னால் உள்ளே இருக்கக்கூடிய இயங்குதளம், நம்ம மொபைல் ஃபோன்லாம் உள்ளே இயங்குது இல்லையா, அதுக்கான இயங்குதளம் சாஃப்ட்வேர்னுவாங்க. ஸோ ஆக்சுவலாக பிரச்சனை என்ன அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேரில் இது பிரச்சனையா அப்படின்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுவாங்க, இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் லைக் விமான நிலையங்களுக்கோ இல்லை மருத்துவமனைகளுக்கோ இல்லை மற்ற நிறுவனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, த்ரெட் அதிகமாக இருக்கும். அதாவது மிரட்டல்கள் அப்படின்னா, திடீர்னு ஹேக் பண்ணிட்டாங்கன்னா இல்லை திடீர்னு வைரஸ் அது மாதிரி அனுப்பிட்டாங்கன்னா, ஏதாவது பிரச்சனை ஒன்று வந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன்டி வைரஸ் கம்பெனிக்கிட்ட கொஞ்சம் ஒப்பந்தம் போடுவாங்க. அந்த மாதிரி ஒப்பந்தம் போடல வந்து க்ரௌட் சைக் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட தான் ஒப்பந்தம் போடுறாங்க. இந்த க்ரௌட் சைக் நிறுவனம் தான் இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு அவங்க கொடுக்க மாட்டாங்க, பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக, ஒரு பாதுகாப்பிற்காக, ஒரு ஆன்டி வைரஸ் உள்ள நுழையாத மாதிரி ஒரு ஹேக் பண்ண முடியாத அளவுக்கு இவங்க அதை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. யார், இந்த மைக்ரோசாஃப்டினுடைய சாஃப்ட்வேரை ஒட்டுமொத்தமாக ப்ரொடெக்ட் பண்ணுறது யாருன்னா, இந்த க்ரௌட் சைக்கு தான். அதாவது சிம்பிளாக சொல்லலாம், ஒரு ஆன்டி வைரஸ், நீங்கள் மற்ற ஆன்டி வைரஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி இது ஒரு ஆன்டி வைரஸ் கம்பெனி தான். இப்போ என்ன ஆச்சு, இந்த க்ரௌட் சைக் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன ஆச்சுன்னா, ஒரு அப்டேட் ஒன்று கொடுக்குறாங்க. இதை நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு அந்தந்த நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்டேட் பண்ணவங்க எல்லாமே வந்து பக் ஆகி போச்சு. பக் ஆகி போனதுனால என்னாச்சுன்னா, சிஸ்டம்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே இது மாதிரி டிஸ்பிளே வந்துச்சு, கண்ட்ரோல் ஆல் டெலீட், கண்ட்ரோல் ஆல் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பி ரீஸ்டார்ட் ஆகும். டெம்பரரியாக சேவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் டேட்டா போயிடும், மற்றபடி பர்மனெண்ட் ஆக்கர்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. அது மாதிரியான தகவல்கள் பெரிய அளவுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்துக்கு பயங்கரமான கோபமாக இருக்கும் க்ரௌட் சாஃப்ட் நிறுவனத்தின் மீது. க்ரௌட் சாஃப்ட் நிறுவனத்தோட ஓனர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு, நிச்சயம் நாங்கள் இதை வெரிஃபை பண்ணுறோம், என்ன மாதிரியான மிஸ்டேக் நடந்திருக்கு, எங்கே மிஸ்டேக் நடந்திருக்குன்றதை நாங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. சந்தேகம் நம்பர் ஒன் என்ன தெரியுங்களா, இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை அப்டேட் கொடுக்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு வெரிஃபை பண்ணுவாங்க, அட்லீஸ்ட் ஒரு 2-3 சிஸ்டத்தை வச்சு வெரிஃபை பண்ணுவாங்க. அங்கே எதுவும் பக் ஆகலைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 100 கொடுப்பாங்க, அடுத்து ஒரு 200 கொடுப்பாங்க, அடுத்து ஒரு 300 கொடுப்பாங்க. அப்படி தான் காலகாலமாக அப்டேட் பண்ணுவாங்க ஒரே சமயத்தில். இப்போ மற்ற ஃபோன்லாம் யூஸ் பண்ணுறேன்னா அது ஒரே டைமில் கொடுப்பாங்க, இருந்தாலும் முன்னாடி செக் பண்ணுவாங்க. ஆனால் இது எப்படி ஒரே சமயத்தில் கொடுத்து உலகம் முழுவதுமே ஸ்தம்பிக்க வைத்து, குறிப்பாக இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்துருப்பீங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய விமானங்கள் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே மட்டும் இல்லை, யூகேனுடைய ஸ்கை நியூஸ் வந்து லைவ் சேனல் அவங்களால போட முடியாமல் நிறுத்திட்டாங்க. உலகெங்கிலும் உள்ள பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, தற்காலிகமாக நிறுத்திட்டாங்க. அமெரிக்கானுடைய யுனைடெட் மற்றும் டெல்டா முக்கிய விமான நிறுவனங்கள் ஒட்டுமொத்தமாக ஒருத்தர் ரத்து செஞ்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள் மற்றும் தகவல் தொடர்புகள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய தேசிய சைபர் பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு வந்து பெரிய அளவுக்கான தொழில்நுட்ப செயலிழப்பு நடந்திருக்குன்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ரயில்வே நிறுவனங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ லண்டனுடைய பங்கு சந்தை, இது வரைக்கும் அவங்க வரலாற்றிலே க்ளோஸ் பண்ணதையெல்லாம் முதல் முறையாக வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. லண்டனுடைய பங்கு சந்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஹாங்காங்குடைய ஏர்போர்ட்டு, பெர்லின் ஏர்போர்ட்டு, லாஸ் ஏஞ்சல்ஸ் ஏர்போர்ட்டு எல்லாமே காலியாகி போச்சு, ஒட்டு மொத்தமாக போச்சு. இப்போ எத்தனை விமான சேவைகள் பார்த்துருப்பாங்க, இன்றைய ஒரு நாள் மட்டும் மிகப்பெரிய அளவுக்கான பொருளாதார பாதிப்புகள், பெரிய இழப்புகளை சந்தித்திருக்கிறது உலகளாவிய அளவில். மக்கள் வந்து பழைய காலத்துக்கு போயிட்டாங்க. இப்போ டிக்கெட்லாம் கொடுத்தா எழுதி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி விமான நிலையங்களுக்கு எழுதி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. போர்டில் வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க, ஒயிட் டிஸ்பிளேவில் எந்தெந்த டைமுக்கு இது வருதுன்னு சொல்லிட்டு. அப்பயும் மக்கள் சமாளிக்க முடியல, நிறைய பேர் திட்டாக வாங்கிட்டு இருந்தாங்க, அதற்கான வீடியோ பதிவுகளும் வந்தாங்க. ஏன்னா மக்களுக்கு புரியாதுல்ல, திடீர்னு இன்றைக்கி ஃப்ளைட்டை டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், அங்கே போனால் தான் இருக்கிற சூழ்நிலை புரியும்.
அவன் இருக்கிற சூழ்நிலையை அவங்க உணர்ந்து, நான் சப்போஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்க முடியாமல் போயிடுமா, நம்ம டிக்கெட்டு திருப்பி வருமா, எதுவுமே விமான ஊழியர்களுக்கு தெரியாது, எதுவும் தெரியாது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிய அளவுக்கு இருந்தது. ஸோ ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக ஜோ பைடன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை வந்து நாங்கள் அடிப்படை முதல் நாங்கள் விசாரிக்க ஆரம்பிக்கிறோம், இது விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது குளோபல் சைபர் அவுட்டேஜ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இந்த இன்வெஸ்டிகேஷனை நாங்கள் கையில் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷனை கையில் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்வதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இது வந்து ரஷ்யா தான் பண்ணது அப்படின்ட்டு ஃபைனலாக சொல்லுவாங்க. சுமார் 2016 வருஷத்தில் க்ரௌட்சைக் என்ன பண்ணாங்க, ஒரு கிளைம் பண்ணாங்க. ரஷ்யானுடைய ஏஜென்ட்டு எங்களுடைய சர்வருக்குள்ளே நுழைஞ்சி டெமோக்ரட்டிக் பார்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண மெயில் ஐடியெல்லாம் வந்து, இல்லை மீதி விக்கிலீக்ஸ் மீதி எல்லாத்தையும் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஹேக் பண்ணிட்டாங்க. குறிப்பாக ஹிலாரி கிளின்டன் அவர்களோட மெயில் ஐடியை வந்து டோட்டலாக ஹேக் பண்ணிட்டாங்க 2016 அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அது குறிப்பாக அப்போ என்ன சொன்னாங்கன்னா, எலெக்ஷனுக்குள்ளே நுழைஞ்சு ஹிலாரி கிளின்டனோட மெயிலெல்லாம் ஹேக் பண்ணி அவங்கள தோக்கடிப்பதற்கான திட்டத்தில் ஈடுபட்டாங்க. அதுக்கான ப்ரூஃப்மே எங்களுக்கு தெரியும் நாங்கள். ஏன்னா ஹிலாரி கிளின்டனோட மெயில் ஹேக் பண்ணதுக்கப்புறம் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டாங்க. அந்த விசாரணையில் ஆஜரான க்ரௌட்சைக்கு, அந்த க்ரௌட்சைக்கு வந்து இது ரஷ்யா தான் எங்களை ஒட்டுமொத்தமாக எங்கள் வெப்சைட்டையும் வந்து ஒட்டு ஹேக் பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு கிளைம். அது இல்லாமல் ஏப்ரல் 2020 செனட் இன்டெலிஜென்ட் கமிட்டியை வந்து அப்போ ஒரு ப்ரூஃப்மே வந்து கொடுத்தாங்க, ரஷ்யா வந்து இந்த க்ரௌட் சைக்குள்ளே வயலேட் பண்ணி பெரிய அளவுக்கு ஊடுருவி இருக்காங்கன்ற இந்த ஒரு குற்றச்சாட்டு. ஸோ 3 தடவை, ஒன்று வந்து 2016, இன்னொன்று 2017, இன்னொன்று வந்து 2020, 3 தடவையும் சேம் இப்போ இந்த க்ரௌட் சைக் நிறுவனத்தின் மீது பெரிய அளவுக்கு ஹேக் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. இப்போ உங்களுக்கு விடை கிடைச்சிரும், அதற்கான விடை கிடைச்சிரும். என்ன விடை கிடைக்கிறோம் அப்படின்னா, இப்போ வழக்கமாக 100-200 தான் இவங்க வெரிஃபை பண்ணோம், எப்படி ஒரே சமயத்தில் கொடுத்தாங்க, எப்படி ஒரே சமயத்தில் பகாச்சு, இதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் மனுஷங்க இருக்கிறதுலே மற்ற எல்லா நாட்டிலையும் பிரச்சனைகள் பெரிய அளவுக்கு இருந்தது, பட் மைக்ரோசாஃப்ட்டை பயன்படுத்தாத, ஏன்னா இவங்க தடை விதிச்சிருந்தாங்களே ரஷ்யாவுக்குள்ளே, அதனால் அங்கே பெருசாக இல்லாமல் ஜாலியாக இருந்தாங்க. சீனாவிலையும் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தாங்கன்னு மாதிரி தோணுது, பட் மற்ற நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் சுற்றி வளைச்சி இவங்க எங்கே வந்து சேர்த்துவாங்க அப்படின்னா, அமெரிக்கா வந்தது சேர்த்துவாங்க. இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு பயம் வந்துருச்சு, ஏன்னா அவங்களுடைய முக்கியமான சைபர் நேஷனல் சைபர் செக்யூரிட்டி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோசாஃப்ட்கிட்ட கொடுத்துருந்தாங்க. இப்போ அதுவுமே ஓப்பன் ஆகாதனால என்ன எல்லாத்துக்குமே பயம் அதில் வரும் அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் ஏதாவது எடுத்துகிட்டுருப்பாங்களா? இப்போ ஏன் அப்படின்னா, நிறைய பேங்க்கோட இயங்குதளமே இயங்காமல் போயிடுச்சுங்க. கனடாவில் 3-4 பேங்க் வந்து ஒர்க் ஆகலைன்றாங்க, ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் நம்பி இருக்கக்கூடியதில் நிறைய நாடுகள் இருக்கக்கூடிய பேங்க் ஒர்க் ஆகலை. இப்போ இந்த மாதிரி ஈஸியாக பக் பண்ணி உள்ள நுழையிறவங்க சாதாரணமாக நாளைக்கு பேங்க்கோட டேட்டா உள்ள நுழைஞ்சி மொத்த பணத்தையும் வந்து சுருட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இன்னைக்கு வந்த நியூஸு, இந்தியாவில் யாரோ பிட்காயினுக்கு உள்ள நுழைஞ்சி ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பணத்தையும் யாரோ சுட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க, இப்போ சுட சுட வந்த செய்தி. ஸோ இந்த மாதிரி யாராவது பண்ணிட்டாங்களா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். அதனால தான் அமெரிக்கா அவசர அவசரமாக உத்தரவிட்டிருக்கிறது. இல்லைன்னா அமெரிக்காவுடைய சாஃப்ட்வேர் மீது நம்பகத்தன்மையை இழந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் காலியாகிடும். ஒட்டுமொத்த ஏகத்தில் உலகத்தை இயக்கக்கூடிய top 10 சாஃப்ட்வேர் கம்பெனி மீது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 8 அவங்க தான் இருக்கிறாங்க. அப்படின் போது நம்பகத்தன்மை இழக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. என்ன ஃபைனல் ரிசல்ட் வரும்னு உங்ககிட்ட தெரியும். ஒரே ஒரு மனுஷன் மட்டும் என்ஜாய் பண்ணுறாரு, எலன் மஸ்க் மட்டும் வழக்கம் போல் இந்த பிக்சரை போட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரா, என்ஜாய் என்ஜாய்ன்ற மாதிரி இந்த ஒரு சூழ்நிலையை வந்து அவர் வேடிக்கை பார்த்துட்டு மாதிரி வந்து காட்டியிருந்தாங்க. சரி, இப்போ நம்ம இஸ்ரேலுக்குள்ளே நடந்த தாக்குதலை பார்த்துடலாம். டெல்அவியூ பகுதியில் நடந்த தாக்குதல், நான் கல்ல தலைநகர் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ தலைநகரில் டெல்அவியூவில் நடந்த தாக்குதல் ஒன்று. இந்த தாக்குதலை நீங்கள் இப்போ புகை வரைபடத்தை பார்க்குறீங்களே, இந்த வரைபடத்தில் அமெரிக்காவோட எம்பசி இருக்குது. அமெரிக்காவோட எம்பசியை தள்ளி இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு கிரீன் கலர் மாதிரி இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து வெடிந்திருக்கிறது. அதே போல் இங்கே மேலே வந்து யாஃபா யூஏஇன்னு இருக்குது. அது எங்கே அப்படின்னா, அங்கே எகிப்து பக்கத்தில் அந்த எல்லை பகுதிக்குள்ளே நுழைஞ்சு தான் அந்த பக்கம் போயிருக்கிறது. அதுக்கான இதையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எந்த ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தியிருக்கு அப்படின்னா, சம்மா 3 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 8,000 miles மேலே போகணும்னு இருக்காங்க. 1,600 kg சுமந்து செல்லக்கூடியது. 5 மணி நேரத்துக்கு மேலே பறக்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க.
இப்போ என்ன எல்லாத்துக்குமே பெரிய சந்தேகம்னா, நிறைய பேர் கேள்வி கணைகளை கூட தொடுத்திருந்தீங்க, அந்த இடத்துல அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ஒன்று இருந்தாங்களே, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருவேளை அசந்து தூங்கியிருப்பாங்களா? எப்படி இந்த நிகழ்வு நடந்தது? பெரிய அளவுக்கு இஸ்ரேலை பாதுகாக்கிறன்ற போர்வையில் அந்த இடத்துல அமெரிக்க போர்க்கப்பல் இருந்திருக்கிறது, அந்த போர்க்கப்பலை தாண்டி போயிட்டு அந்த இடத்துல தாக்கல் நடத்துனா அப்போ இவங்களுக்கு பயம் விழுந்து போச்சு, யாருக்கு? அமெரிக்காவுக்கு. ஒருவேளை அது இந்த பக்கம் வந்து விழுந்துருந்தா என்ன ஆகிறது அப்படின்ற ஒரு கேள்வி. அதனால தான் இன்னைக்கு அமெரிக்காவோட உளவுத்துறை என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஹவுதிகளுக்கு பெரிய அளவுக்கான ஆன்டி ட்ரோன் மிசைல்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டை பகிரங்கமாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தி வீழ்த்த முடியாமல் போச்சுன்னா ரஷ்யா கொடுத்த ஆயுதங்கள் தான் இந்த அளவுக்கு நடந்தது அப்படின்னு சொல்லுவதற்காகவா, இல்லை என்ன நடக்குதுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பிரச்சனையில் ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க, விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறாங்க. இந்த விசாரணையை தாண்டி அடுத்து ஒரு 2 மணி நேரத்தில் இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு. அதே டெல் அவிவ்ல இன்னொரு இடத்துல இன்னொரு கார் வந்து டமோர்னு வெடிச்சு சிதறுது. டமோர்னு வெடிச்சு சிதறினோடனே ஒட்டு மொத்தமாக கூட்டத்தை கூட்டி மறுபடியும் அவதிகள் 2வது தாக்குதல்னு ஃப்ளாஷ் நியூஸாக ஓடிட்டு இருந்தது. என்னப்பா ஃப்ளாஷ் நியூஸாக பெரிய அளவுக்கு ஓடுனா, கடைசியில் அது ஏதோ சிலிண்டர் கோளாறுன காலதான், சிஎன்ஜியில் பிரச்சனை, சிஎன்ஜியில் இயங்கக்கூடிய கார் தான் ஏதோ வெடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பெரிய அளவுக்கு சொல்லி முடிச்சாங்க. ஆனால் அவதிகள் மறுபடியும் ஒரு தாக்குதல் என்று பெரிய அளவுக்கு பரபரப்பாட்டது. ஆனால் அவதிகள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லைப்பா நான் அங்கே தாக்கல் நடத்தல, இங்கே செங்கடல் பகுதியில் லோபிவியா அப்படின்ற ஒரு கப்பல் வந்தது இந்த கல்ஃப் ஆஃப் மேடன் பகுதியில், அதுதான் தாக்கல் நடத்தணும், நாங்கள் வார்னிங் பண்ணோம், அவங்க கேட்கல, அதனால முடிச்சுட்டோம் கதையே, அது மூழ்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு ஹவுதிகள் தரப்புல சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஹவுதிகளுடைய தாக்குதல் வந்து கடந்த 2 வார காலமாகல ஆரம்ப கட்டத்தில இருந்தே பெரிய அளவுக்கான தாக்குதல். இந்த ஆப்ரேஷன் ப்ராஸ்பரிட்டி கார்டியன் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலர், 1% கூட சக்சஸ் கிடையாது. அதாவது எனக்கு அந்த டைலாக் இன்னுமே மனசுக்குள்ள ஓடிட்டே தான் இருக்கு, பைடன் சொன்ன டைலாக்கு, ஹவுதிஸ் டோன்ட் டூ இட், வி வில் எலிமினேட் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார். உங்களை வந்து இல்லாமல் பண்ணிடுவோம், சரி டோன்ட் டூ இட்ன்ற ஒரு வார்த்தையை சொன்னார். கடைசியில் அந்த வார்த்தை திருப்பி அமெரிக்காவை பார்த்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் ப்ராஸ்பெக்டிங் கார்டியன் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலு. அதனால தான் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா, இன்னைக்கு மக்கள் மத்தியில் நம்ம நாட்டோட மானமே போச்சு, நம்ம நாட்டோட பாதுகாப்பும் போச்சு, மரியாதையும் போச்சு, எல்லாமே போச்சு இந்த பைடனால அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. பெரிய அரசியல் களம் என்பது அடுத்த லெவலில் ஒரு சூடு பிடிக்கும். ஸோ அதை தாண்டி நேற்று லெபனானுக்குள்ளே ஹெஸ்பொல்லானுடைய முக்கியமான கமாண்டர் ஒருத்தர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார்கிற பதில் நடவடிக்கையாக கிட்டத்தட்ட பெரிய ஒரு தாக்குதலை முன்னெடுத்தாங்க. 100 ராக்கெட் மேலே சொல்லப்படுகிறது. வரைபடங்கள் என்ன சொல்ல வருது அப்படின்னா, 2 தரப்புலையும் வந்து பெரிய தாக்குதல்கள் நேற்று நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அதாவது முக்கியமான கமாண்டர் வீழ்த்தப்பட்டதுக்கப்புறம் அதுக்கான புகைப்படங்களை நீங்கள் பார்க்குறீங்க. இது என்ன அப்படின்னா, அதுக்கு நடந்ததுக்கு முன்னாடி, அதாவது இது 18ஆம் தேதி நடந்தது, 19ஆம் தேதிக்கு அப்புறம் நடந்த தாக்குதல் இன்னும் வரல, அப்டேட்டடாக லைவ் அப்டேட் வரல. அதுக்கப்புறம் அந்த வீடியோ பதிவு தான் அது. பாலஸ்தீன பகுதியிலும் பெரிய அளவுக்கான கைதிகள் நடத்தப்பட்டிருக்கிறது, காசா பகுதியிலும் பெரிய அளவுக்கான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இதுவரை இறப்புகள் 38,848 பேர் இறந்து போனதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைனலாக நாங்கள் வந்து மல்டி வார், ஒரு பெரிய ஒரு வார் நடுவில் நாங்கள் இருக்கோம். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் காசாவுக்குள்ளே ஒரு தாக்குதல், லெபனானுக்குள்ளே ஒரு தாக்குதல், இஸ்ரியா ஈரான் ஈராக் அங்கேயே எடுத்து ஒரு தாக்குதல் நடத்திட்டு அதையும் நாங்கள் முறியடிச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி இப்போ ஏமன் எமினி அவதிகள்கிட்டையும் தாக்கல் நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. எவ்வளோ தாக்குதலை தான் நாங்கள் சமாளிக்கிறது, எவ்வளோ தாக்குதல் தான் பதில் நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற ஒரு டேனியல் ஹாக்ரி அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டு எதை குறிப்பிடுறாங்க அப்படின்னாங்கன்னா, இப்போ எமினி அவதிகள் தாக்கல் நடத்திட்டாங்க, பதில் தாக்கல் நடத்தணும் அப்படின்னா ஜோர்டன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எகிப்துக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா அவங்க வான்வெளியை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இவங்களால் வந்து தாக்கல் நடத்த முடியும். வெளிப்படையாக அவங்க இப்போது நிலைமை கொடுப்பாங்களானா, கொடுக்க மாட்டாங்க. அமெரிக்கா வந்து கொடுத்தா தான் அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்க, சரி ஓகே உங்கள் தளத்தை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம், அங்கேருந்து தாக்கல் நடத்துகிறோம்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா இப்போதைக்கு வந்து பைடன் அரசாங்கம் சொல்லுமானா, சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்க எங்களுக்கு இந்த வார் பிடிக்கல, அமைதி ஏற்படணுன்ற நோக்கத்தில் இருக்கோம், அதனால் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரே புலம்புறாங்க. இப்போ இஸ்ரேல் தரப்பில் எப்படி பதில் தாக்குதல் நடத்துறது, இந்த 2 வான்பரப்பு இல்லைன்னா இதுக்கப்புறம் ஒரு வேளை எலெக்ஷன் தாக்கத்தினால மனசு மாதிரி இல்லை இல்லை, நீங்கள் ஜோர்டனில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலேருந்து தாக்கல் நடத்துங்க அப்படி இல்லைன்னா
ஈராக்ல இருக்கக்கூடிய நிலைகள் மீது தாக்கல் நடத்துங்க, இல்லை எகிப்து வந்து அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்க மாட்டாங்க, என்ன பிரச்சனை வந்துடும். ஒத்துக்கிட்டாங்கன்னா மறுபடியும் அரபு நாடுகளை எதிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், அதனால் அவ்வளோ சீக்கிரம் ஒதுக்க மாட்டாங்க. அதனால தான் இஸ்ரேல் அப்படியே புலம்பிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் கூட ஐரோப்பாவில் பெரிய அளவுக்கு பேசப்பட்டதுங்க, ஸ்பெயினில் இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஒரு 4-5 பார்சல் சர்வீஸ் மாதிரி வந்திருக்கு. அந்த பார்சல் சர்வீஸு திடீர்னு அமெரிக்காவுக்கும் ஜெர்மனியினுடைய அத்தாரிட்டிஸுக்கும் ஒரு ரகசிய தகவல் ஒன்று கிடைக்குது. இது மாதிரி ஹெஸ்புல்லா வந்து ட்ரோன் ப்ரொடக்ஷன் பண்ணி முக்கியமான ஐரோப்பா நிலைகள் மீது தாக்கல் நடத்துவதற்கு ஒரு ட்ரோன் பார்சல் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பெயினில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபருக்குன்னு சொல்லப்படுது. உடனே இந்த உளவு தகவல் என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக போயிட்டு ஸ்பெயினில் செக் பண்ண, ஸ்பெயினில் செக் பண்ணால் மொத்தம் ஒரு 10-15 பாக்ஸ் மேலே வந்து ரிசீவ் ஆகியிருக்காங்க. கிட்டத்தட்ட இது ட்ரோன் தான், இது வந்து தாக்கல் நடத்துவதற்கு தான் பயன்படுத்தியிருக்காங்கன்னு. உடனே இப்போ ஐரோப்பா முழுவதும் வந்து ஒரு ஜர்க்கில் இருக்கிறாங்க. இப்போ இந்த பது ஹவுதிக்கள் இங்கே ட்ரோனை கொடுத்து ஐரோப்பாவுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கு திட்டத்தை தீட்டியிருக்காங்கன்னா என்ன நடக்கிறது இங்கே ஐரோப்பா, அதாவது ஸ்பெயினுக்குள்ளே வந்துருச்சு, இன்னும் ஒரு 3 நாள் கழித்து போயிருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட போட்டி தாக்கல் நடத்தியிருப்பாங்கன்ற மாதிரியான ஒரு ஹை டென்ஷனில் இருக்கிறாங்க. அங்கே அங்கே இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. சரி, இப்படியே நம்ம அமெரிக்கா கிட்ட போனோம் அப்படின்னா அந்த தகவல் அதை முடிச்சுக்கலாம். நம்ம அமெரிக்கா கிட்ட போனோம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களை தாக்கல் நடத்துனாங்க இல்லையா, தாக்கல்னா ஷூட்டிங் நடந்தில்லையா, அந்த ஷூட்டிங்கில் பின்னாடி இருந்த ஒரு லேடியோட புகைப்படம் ரொம்ப ஒரு 2-3 நாள் வைரலாகவே இருந்தது. ஏன்னா இந்த அந்த தாக்குதல் நடத்தும்போது எல்லாம் பரபரப்பாக கீழே குமிக்கிறாங்க, அவங்க மட்டும் என்ன பண்ணாங்கன்னா வீடியோ எடுத்து ஆன் பண்ணி வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு சூழ்நிலையில் இப்படி உங்கள் பதற்றமே எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் என்னன்றாங்கன்னா அவங்க வந்து எஃபிஐனுடைய இன்வெஸ்டிகேஷன், அவங்க எஃபிஐ சார்ந்தவங்க, இப்போ 2023 தான் வெளியே வந்தாங்க. அவங்க பேர் வந்து ஜெனின் டிகிஷிபி. இந்த ஜெனின் டிகிஷிபி தான் வந்து பின்புலமாக இருந்திருக்கிறாங்க. அப்போ இதுக்கு வந்து எஃபிஐ வந்து பின்புலமாக இருந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பைடன் அரசாங்கம் ஏவி இப்படி ஒரு வேலைகளை செய்திருக்கிறது. ஸோ எஃபிஐ மீது மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வந்து சுமத்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்தியாவில் பதிவு பண்ணுறேன். ஃபைனலாக அந்த வீடியோ நிறைய பார்த்து உக்ரைன் கிட்ட போயிடலாம். உக்ரைன் வந்து எங்கே போனாலும் ஒரு ஜாக்பாட், யார் புதுசாக தேர்ந்தெடுத்தாலும் அங்கே போயிட்டு ஒரு அக்ரிமெண்ட்டை போட்டுட்டு பணத்தை வாங்கிட்டு வரதான் அவருடைய பிரதான வேலையாக இருக்கிறது. யூகேவுக்கு போனார், கிறிஸ்டாலம் அவர்களை புகழ்ந்து பேசினார், அங்கே பல கதைகளை விட்டார். அங்கேருந்து விக்டர் ஓர்பன்களுக்கு, விக்டர் ஓர்பன் அவர்களுக்கான ஹங்கேரியனுடைய பிரதமருக்கு பெரிய அளவுக்கான எதிர் அறிவிப்பெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 2.5 பில்லியன் அமெரிக்க டாலரை ஆட்டையை போட்டார். 15 வருஷத்துக்கு லோனாக கொடுக்குறங்க. குறிப்பாக எந்த ஆயுதம், எந்த பணம் வந்து நீங்கள் நேட்டோ கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஆயுதங்களை வாங்கணும், அதுவும் குறிப்பாக நேட்டோவில் எங்கள் யூகேனுடைய ப்ரொடக்ஷன் இணைந்திருக்கிற ஆயுதங்கள் மட்டும்தான் வாங்கணும், அதுவுமே லோனில் நாங்கள் கொடுக்குறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரே பயப்பட சந்தோஷத்தில் இருக்கிறாருன்ற மாதிரி வந்து ஜெலன்ஸ்கி வந்து ஒரு ஹாப்பி ஆகிட்டார். ஆனால் இவரை புகழ்கின்ற ஊடகங்களே என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் ஜெலன்ஸ்கினுடைய ஆஃபீஸ் வந்து வருத்தத்தில் இருக்காங்க, அட்வான்ஸ் வந்து பெருசாக இல்லை. ஏன்னா வரைபடத்தில் பார்த்தோம்னாவே தெளிவாக தெரியுது பெரிய அளவுக்கான முன்னேற்றங்கள் வந்து ரொம்ப இல்லை. பதில் தாக்கல் நடக்கிறாங்க, ஆனால் இது வரைக்குமே இவ்வளோ ஆயுதங்கள் எதுவுமே வாங்கி எந்த பகுதியாக ரிட்டர்ன் எடுத்துருக்காங்கன்னா எதுவுமே எடுக்கலை, எல்லாமே இழந்துட்டு தான் இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமான தகவலும் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இன்னொரு விஷயமும் கூட அந்த மருத்துவமனை, குழந்தை மருத்துவமனையில் நடத்தப்பட்ட தாக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதுவுமே ஒரு ட்ராமா. அந்த ட்ராமானா அதுக்கான வீடியோ பதிவு பெரிய அளவுக்கு வந்தது. இந்த ட்ராமாலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்க கிரீமியா பகுதி மீது பெரிய தாக்கல் நடத்தியிருக்காங்க, அதுக்கான வரைபடத்தையும் பார்த்துருங்க. அந்த கிரீமியா மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எல்லாம் முறியடிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் பெரிய ஒரு பிளான் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க உக்ரைன் தரப்புல. ஸோ தொடர்ந்து கிரிமியாவை துவம்சம் பண்ணி தூளாக்கணுன்ற எண்ணத்தில் இருக்காங்க. அதை பார்த்தாவே தெரியுது பெரிய அளவுக்கான தாக்குதலை நிகழ்த்திருக்கிறாங்க கிரிமியா பகுதிக்குள்ளார. இன்றைக்கு ஓரளவுக்கான தகவல் குறிப்பாக ஒன்றே ஒன்று மட்டும் உங்ககிட்ட தெளிவாக சொல்ல விட்டுட்டேன். அந்த மருத்துவமனை மீது, அதாவது குழந்தைகள் இருக்கின்ற அந்த கேன்சர் மருத்துவமனை மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இருக்கு இல்லையா, அந்த தாக்குதலில் முழுக்க முழுக்க ட்ராமான்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில ஊடகங்கள் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார், சோ மச், நன்றி, வணக்கம்.